வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கல்வி ஆயுதம் சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஃபஸ்ட் டேர்மில் இருக்க செகண்ட் பார்ட் ஆஃப் திருக்குறள் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புல்லறிவாண்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து முதல் குறள். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய். அதுக்கடுத்து ரெண்டாவது குறள், காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்ட வாறு. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்ட வாறு. இதோட பொருள் பார்த்திங்கன்னா, அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்லுபவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். சரிங்களா, அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் அப்படிங்கிறது அதோட பொருள். சரிங்களா, அதுக்கப்புறம் இகல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து மூணாவது குறள், இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலின்னும் துன்பத்துள் துன்பங்கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலின்னும் துன்பத்துள் துன்பங்கெடின். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, துன்பத்தில் மனங்கசந்து என்னும் மோசமான துன்பம் மறைத்தால், மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைத்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பத்தை மறைத்தால் நாம் இன்பத்தில் சிறந்த இன்பத்தை பெறலாம் அப்படிங்கிறது அதோட பொருள். சரிங்களா, அதுக்கடுத்து குடிமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து நாலாவது குறள், அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுப செய்தல் இலர். அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுப செய்தல் இலர். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் என்ன செய்ய மாட்டாங்களா, தவறு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அதுக்கப்புறம் சான்றாண்மை, சான்றாண்மைங்கிற அதிகாரத்திலிருந்து ஐந்தாவது குறள், அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண். அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மை, உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட அணி வந்துட்டு ஏகதச உருவக அணி. ஆறாவது குறள் பார்க்கலாம், ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இதுவும் சான்றாண்மை அதிகாரத்திலிருந்து தான். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி. சரிங்களா, செயல் செய்பவரின் ஆற்றல் எப்படி இருக்குமா, பணிவுடன் நடத்தலாம் இருக்குமா, அதுவே சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அதே சான்றாண்மை அதிகாரத்திலிருந்து ஏழாவது குறள் பார்ப்போம், ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாறமாட்டார். ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாறமாட்டார். சரிங்களா, இதோட பொருள் பார்த்திங்கன்னா, ஏகதேச உருவக அணி. அதுக்கப்புறம் நானுடமைங்கிற அதிகாரத்திலிருந்து எட்டாவது குறள், பிறர்நாண தக்கது தன்னானான் ஆயின் அறம்நாண தக்கது உடைத்து. பிறர்நாண தக்கது தான் நாணான் ஆயின்
அறம் நாண தக்கது உழைத்து. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாயிருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் எது தன்னை விட்டு விலகி போகுமா? அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போயிடுமா. சரிங்களா? அதுதான் நானுடைமை கருத்தில் சொல்ல போகிற கருத்து இந்த குரலில். அதுக்கடுத்து உழவுங்கிற அதிகாரத்திலிருந்து 9வது குரல். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படிங்கிறதே யார் சொல்லியிருக்காங்க? நம்ம திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 10வது குரல், அதே உழவுங்கிற அதிகாரத்திலிருந்து தான். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார். மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அணி வந்து ஏகதேச உருவக அணி. சரிங்களா? இதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.